வாக்களிப்பதற்கு மட்டும் வன்னிய மக்கள் வேண்டும், உரிமை கேட்டால் மட்டும் அவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள். அதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு நாள் அதிகாரம் பாமகவிடம் வரும், அதுவரையில் பேசுவீர்கள் அல்லவா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடியின் முதற்குடி மக்களே, என் உயிரினும் மேலான பாட்டாளி பேரினத்தின் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு விவாதத்தை தொலைக்காட்சியிலே பார்த்தேன். வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள், அதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த உயர்திரு நண்பர் பாலாஜி அவர்கள் கேட்கிறார். தார்மீக உரிமை என்றால் என்ன? இந்த தேசத்தின் குடிமகனாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த தேசத்தின் குடிமகளா மக்களான நாங்கள் தான் கேட்கிறோம், எங்களுக்கான பங்கீடு வேண்டும் என்று. நாங்கள் என்ன அந்நிய தேசத்தின் பிள்ளைகளா? எங்களுக்கு தார்மீக உரிமை இந்த மண்ணில் இல்லையா? நாங்கள் என்ன அந்நிய தேசத்தில் இருந்து இங்கு பிழைப்பு தேடி வந்தவர்களா? நாங்கள் தார்மீக உரிமை என்றால் என்ன உரிமை வேண்டும் எங்களுக்கு? தார்மீக உரிமை என்ன? தார்மீக உரிமை இல்லை வன்னிய மக்களுக்கு. இங்கே சமூக நீதியின் கோட்பாட்டை சரியான விகிதத்தில் பங்கீடு செய்து கொடுத்து விட்டால் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, போராட்டத்தின் களத்திற்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் போராட்ட களம் கண்டுகொண்டிருப்பது எங்கள் வாழ்வியல் தொழில் அல்ல என்பதை முதலில் ஒவ்வொருவரும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சமூக நீதி என்றால் என்ன? ஒருவரின் பங்கை இன்னொருவர் அபகரிப்பது சமூக நீதியா இல்லை? அனைவருக்குமான உரிமையை பகிர்ந்தளிப்பது சமூக நீதியா? சமூக நீதியின் உரிமையை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொண்டு விவாதம் செய்யுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அனைத்து சமூகங்களுக்கான உரிமைகளை இந்த மண்ணிலே மீட்டெடுப்பதற்காக உருவான இயக்கம். யாருக்கும் எதிராக எந்த நாள் வரையில் சிறு வார்த்தை கூட எங்கள் ஐயா வெளிப்படுத்தியது இல்லை. இந்த மண்ணில் அனைத்து மக்களும் சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பது மட்டுமே எங்கள் உயர்திரு ஐயாவின் உயர்ந்த நோக்கம் என்பதை ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற வன்மத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் உயர்திரு ஐயாவின் மீதும் காலமெல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதால் சமூகத்திலே உயர்திரு ஐயா அவர்களால் மக்களுக்காக பெற்றுத்தரப்பட்ட வரலாற்று உண்மைகளை ஒருபோதும் மறைத்துவிட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டும் தமிழகத்தில் உயிர் பெறவில்லை எனில் இந்த 30 ஆண்டுகளில் எத்தனை அநீதிகளுக்கு கேள்வியற்று கிடந்திருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எத்தனை அநீதிகள் இந்த திராவிட இயக்கங்கள் மக்கள் மீது இந்த நாள் வரையில் திணித்து வருகிறது, அது அத்தனையும் எதிர்த்து போராடுவது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறொரு இயக்கம் இருக்கிறதா? வேறொரு இயக்கம் இருக்கிறதா? யாராவது சொல்ல முடியுமா? இப்படி இருக்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று கேட்டால் மட்டும் அனைவரும் பேசுவதற்கு வந்துவிடுகிறீர்கள் அல்லவா? ஏன் வன்னியர்கள் நாங்கள் கேட்கவில்லை, கேட்காமலே எங்களுக்கான சமநீதியை இந்த மண்ணில் பகிர்ந்தளிக்க உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஏன் நாங்கள் கேட்டுத்தான் கொடுக்க வேண்டும்? இந்த மண்ணின் மக்களான எங்களுக்கு எங்களின் உரிமையை கேட்காமலேயே மக்களாட்சியின் தத்துவத்தின்படி பகிர்ந்தளித்து விடுங்கள். வன்னிய மக்களின் வாக்குரிமை இல்லை எனில் இவர்களுக்கு அதிகாரம் எப்படி வரும்? தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதிகாரம் பெற்று வருகிறீர்களே, வன்னிய மக்களின் வாக்குரிமை அற்ற நீங்கள் அதிகாரம் பெறுகிறீர்கள். வாக்களிப்பதற்கு மட்டும் வன்னிய மக்கள் வேண்டும், உரிமை கேட்டால் மட்டும் அவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் வன்முறையாளர்கள் அல்லவா? எவ்வளவு காலத்திற்கு இதையே பேசிக் கொண்டிருப்பீர்கள்? ஒரு நாள் அதிகாரம் பாமகவிடம் வரும், அதுவரையில் பேசுவீர்கள் அல்லவா? மக்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையில் இன்று இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உறங்கி கிடந்த மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்பதை இன்று ஒவ்வொருவரும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு
நிலையறியாது, தன் உரிமையை பறிபோவது தெரியாது வாழ்ந்து விட்டார்கள் எம் முன்னோர்கள். அதே நிலையில் இன்றும் நாங்கள் இருப்போம் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருப்பது உங்களின் அறியாமை. இதே நிலையில் நாங்கள் தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது உங்களிடம் இருக்கும் வன்மம். இது தொடராது. அன்பு பேரன்பு கொண்ட பாட்டாளி பேரினத்தின் பெருமக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். நாம் உரிமை கேட்பது உரிமை கேட்கும் போது மட்டும் ஒவ்வொருவரும் எதிர் திசையில் குரல் எழுப்புகிறார்களே. நாம் உரிமை கேட்காமல் இருக்கும் பொழுது நமக்கான பங்கீடை இவ்வளவு நாட்களாக குறைந்தது 40 ஆண்டுகளாக அபகரித்து பலனை அனுபவித்து வரும் சிறுபான்மை சமூகங்களான ஆளும் அதிகாரம் பெற்ற வர்க்கங்கள் ஏன் இந்த பெரும் சமூகம் இவ்வளவு நாட்களாக இவ்வளவு பொருளாதார பின்னடைவை சந்தித்து வருகிறது என்பதை ஒருவரும் உணர்ந்ததில்லை. அவர்களுக்கான உரிமையை கொடுத்துவிட வேண்டும் என்ற பொறுப்புணர்வு எந்த ஆட்சியாளர்களுக்கும் வந்ததில்லை. உயர் திரு சட்டநாதன் கமிஷன் கொடுத்த அறிக்கையை சரியான நேரத்தில் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த சமூக நீதி சரியான திசையில் பயணித்திருக்கும். அதை தனக்கான தன்னுடைய இனம் சார்ந்த ஒரு சமூகம் இடம்பெறவில்லை என்ற ஒரே காரணத்தினால் சட்டநாதன் அறிக்கையை தூக்கி குப்பை தொட்டியில் வீசியது உயர் திரு கலைஞரின் அரசு என்பதை எம் பேரினம் சிந்திக்க வேண்டும். ஏன் நாம் காலமெல்லாம் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட களத்திற்கு வந்து கொண்டிருக்க வேண்டும்? நமக்கான வாழ்வியல் என்ன ஆவது? நம் பிள்ளைகளின் தலைமுறைகள் என்ன ஆவது? அடுத்த தலைமுறைகளின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை வன்னிய பேரினத்தின் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு ஒரு முடிவு இந்த போராட்ட களம் தீர்வு காண வேண்டும். தேவையற்றவர்களெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள். எதற்கு? வன்னியர்களுக்கு எதிராக. வன்னிய மக்கள் உரிமை பெற்றுவிடக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதியை பற்றி பேசுவதற்கு பொது தளத்தில் ஒரு ஊடகத்தில் விவாதிப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்திய தேசத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படுகின்ற ஊடகமும் பத்திரிகையும் இந்த நாள் வரையில் வன்னிய மக்களின் அவலத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவையற்றதற்கெல்லாம் ஒரு விவாதம் நடக்கிறது ஊடகத்தில் நாம் பார்க்கிறோம். இல்லாத தேரை வடம் பிடித்து இழுக்கிறார்கள். வெற்று தேர் வடம் பிடித்து இழுத்து தேரிலே நடு வீதியிலே நிறுத்தினார்கள். அது இன்று நான் வெற்றி கயிறு என்று வீசி எறிந்து விட்டது, மூளையிலே போய் முடங்கிவிட்டது. நாம் பார்த்தோம். ஆனால் ஒரு உண்மை இது. 40 ஆண்டுகளாய் பல போராட்டங்களை சந்தித்த உண்மை இது. ஆனால் இந்த நாள் வரையில் இதற்கு எந்த நடுநிலைவாதிகளும் ஒரு குரல் எழுப்பாததின் காரணம் என்ன? நாம் கேட்கும் பொழுது மட்டும், நாம் இடஒதுக்கீடை பற்றி பேசும் பொழுது மட்டும் எதிர் திசையில் இருந்து பல குரல்கள் எழுவதற்கான காரணம் என்ன? இது நீதியா அநீதியா? இல்லை இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதுதான் நீதி என்று எண்ணுகிறீர்களா நீங்கள்? இடஒதுக்கீடு வன்னிய மக்களுக்கு பெற்றுவிடக் கூடாது என்பதில் நீங்கள் எல்லாம் உறுதியாக இருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அல்லவா? உயர் திரு ஐயநாதன் பேசுகிறார் பத்திரிகையாளர் என்ற போர்வையில். அவர் எந்த இடத்தில் பத்திரிகையாளர் என்ற போர்வை மட்டும்தான் அவர் போர்த்திக் கொள்ள முடியுமே தவிர அவர் வார்த்தையில் இருந்து வருவது அத்தனையும் திமுகவின் வார்த்தைகள். தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளிலேயே ஆண்ட கட்சிகளில் திமுக செய்த அளவிற்கு வன்னியர்களுக்கு துரோகம் வேறொரு இயக்கம் செய்ததில்லை. அதிமுக செய்த துரோகங்களை விட பெரும் துரோகத்தை வன்னிய மக்களுக்கு இழைத்தது திமுக. வன்னிய மக்களால் அதிகாரத்தை பெற்றது திமுக. ஆனால் அந்த திமுக வன்னிய மக்களுக்கு இந்த நாள் வரையில் செய்தது என்னவென்றால் துரோகத்தை தவிர ஒரு நல்ல விஷயம் செய்திருக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் பெறுவதற்கு வன்னிய மக்களின் வாக்குரிமை வேண்டும். ஆனால் அவர்கள் உரிமையை கேட்டால் மட்டும் அவர்கள் அராஜகக்காரர்கள் அல்லவா? வன்னிய மக்கள் உரிமை பெற்றுவிடக்கூடாது. இன்னும் 40 ஆண்டுகள் இன்னும் 50 ஆண்டுகளானாலும் அவர்கள் வாக்களிக்கும் மக்களாக மட்டுமே இருக்க வேண்டும். வாழுகின்ற உரிமை பெற்று வாழுகின்ற ஒரு குடிமக்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. என் பாட்டாளி பேரினத்தின் பெருங்குடி மக்களே,
உங்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம்முடைய போராட்டங்கள் உயர்த்து ஐயா முன்னெடுத்திருப்பதை எந்த ஒரு தருணத்திலும் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கட்டத்திலும் மிகப்பெரிய வலிமை அடைய வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு எதிராக எத்தனை வன்மங்கள் வேண்டுமென்றாலும் பரப்பட்டும், வன்மங்களை தானே பரப்ப முடியும், நம் உரிமையை ஒருபோதும் பறிக்க முடியாது. இது சட்டத்தில் வரலாற்றில் நிகழ்த்தப்படும் உண்மையாக இது மாற வேண்டும். இந்த போராட்டத்தால் மட்டுமே நம்மளால் உரிமை பெற முடியும். போராட்டமே நாம் கேட்பது பிச்சை அல்ல, பிச்சையை கேட்க வேண்டிய நிலையில் நாம் இல்லை. நம் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, அதை கேட்கிறோம். அதற்கு ஏன் நாம் தயங்க வேண்டும்? ஏன் நாம் அச்சப்பட வேண்டும்? எவ்வளவு நாட்களுக்கு இவர்களுக்கு அடிமை வாசாசனம் எழுதப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும்? வாக்களிக்கும் மக்களாக மட்டுமே இருந்துவிட்டு செல்லக்கூடாது. உரிமை பெற்ற மண்ணில் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழும் மக்களாக நாம் மாற வேண்டும். இதனால் இதுவரையில் என் மேலையிலே பயணித்த என் உயிரினும் மேலான பாட்டாளி பெருங்குடி மக்களுக்கும், நாளை போராட்டத்திலே பங்கெடுக்கின்ற அனைத்து பாட்டாளி இனத்தின் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.